வித்யா செஞ்ச சீரியலில் இன்றைக்கி என்னடா கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். வித்யா வந்து பிச்சு உதறிட்டாங்க, அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் வந்து மூட்டிகிட்டா இருக்கும். மகேஸ்வரி கேங் வந்து அடி உதையெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து ஜிஞ்சர் வச்சுட்டு ஒத்தடெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கைலிங் காயிலிங் என்னது, எப்படியெல்லாம் பந்து ஆடிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. சரசு வந்து வித்யாவோட கூட்டணி சேர்ந்து இது மாதிரி ஆவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து பூட்டை திறந்து அவங்க கையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நெருங்க வேண்டிய நேரத்தில் வந்து சரசு வந்து பின்னாடி வந்து தட்டுறாங்க. சரசு உனக்கு இது தேவையில்லாத விஷயம். மகேஸ்வரி வந்து பேசுகிறாங்க, நீ எவ்வளோ பெரிய ஆள வேணான் இருக்கலாம், நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம், நீ ஒரு ஆள் தாங்கிற மாதிரி. அந்த இடத்துல மகேஸ்வரி வந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க, அப்படியான்னு சொல்லி கன்னத்திலே பொழிச்சு பொழிச்சுன்னு அடித்ததுனால வித்யா வந்து எழுந்துட்டாங்க. வித்யாவும் நம்ம சரஸும் சேர்ந்துக்கிட்டு வலுவலுன்னு வெளு தெரிஞ்சிடுறாங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். அடி உதம் வாங்கி நம்மளால் கத்தக்கூட முடியாத அளவுக்கு சும்மா குத்து குத்துன்னு குத்திட்டாங்களேங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உன்ன வாடன்கிட்ட கேட்குறாங்க, அந்த இடத்துல சாவி கொடுத்தாங்களே அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்னப்பா அஞ்சு பேர் இருக்கீங்க, ரெண்டு பேரை சமாளிக்க முடியாதா, அவங்க பார்க்கதா ரெண்டு பேர் ஆனால் பத்து பேருக்கு சமம், என்ன பண்ணுறனே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல பேர் அதிர்ச்சியாக நின்று யோசிச்சிட்டே இருக்காங்க. உங்களெல்லாம் என்ன சொல்கிறனே தெரில, இதெல்லாம் வந்து வெளியில் இருக்கிற சவுந்தரா கேட்டால் என்ன செய்வா தெரியுமா, மூஞ்சிலே துப்புவா, துப்புனா பரவாயில்ல தொடச்சிக்கலாம், ஆனால் இப்போ வந்து கை கால்லாம் அடிபட்டு போயிடுச்சு, இனிமேட்டு அவளை நெருங்கக்கூட முடியாது, அதுதான் உண்மையான விஷயங்கிற மாதிரி பேசும்போது சரசும் இந்த பக்கம் வித்யாவும் மாசம் வந்து அந்த ரூமை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அடி உதம் எல்லாம் ரொம்ப பலமாக இருந்துச்சா, இந்த பொண்ணுக்கு நான் தான் பாதுகாப்பு, தேவையில்லாமல் நீ உன் ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிங்க, நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாது, அஞ்சு பேர் அமுச்சு வச்சதுக்கும் ஒரே இது தான், பத்து பேர் அமுச்சு வச்சாலும் ஒரே இது தான், இனிமேட்டு இந்த லைன் பக்கம் வருவீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ சாமி ஆள விடுங்கடாங்கிற மாதிரி மகேஸ்வரி கேங்கில் இருக்கிறவங்கலாம் காலில் உருவாத குறையாக வந்து கதறாங்க. சரசு உங்ககிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிருமா, ஓ ஆளுன்னு எனக்கு தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. மகேஸ்வரி கேங் பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருந்துச்சுனே சொல்லலாம். அடி உதயனா வெளு தெரிஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல வித்யாவும் சரசும் வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். அப்போன்னு பார்த்து ஜெயிலர் வராங்க, என்ன மகேஸ்வரி கேங் உங்கள் அஞ்சு பேருக்கு வந்து பலமாக வந்து காயம் ஏற்படுத்தியிருக்கே, இதுக்கெல்லாம் யார் காரணம், வித்யாவா, சாச்சா வித்யாலாம் இல்லை, நாங்கள் பாத்ரூமில் வந்து பல்பு இல்லாதனால ஃபீஸ் போயிடுச்சா, ஒரே நேரத்தை கால் வச்சு வலிக்கி விழுந்துட்டோம், என்னது வலிக்கி வந்துட்டீங்களா, இதை நம்பலாமா, எர்மம்மாடு வயசு மாதிரி ஆகிட்டுருக்கோம், உனக்கு கண்ணு தெரியாதா, மேடம் கண்ணு தெரியல மேடம், ஏன்னா பல்புலேருந்து எதுவும் இல்லை, அதனால தான் நைட் டைம் வலிக்கு வந்து கையில் காலில் தான் அடிபட்டுச்சு, என்னது கையிலலாம் கீறியிருக்கே, பக்கத்தில் இருக்க கம்பி வந்து கிழிச்சிருச்சு, இன்னொரு வாட்டி யாருக்கும் அந்த மாதிரி அடிபடக்கூடாது, பாத்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும் சரியாங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜெயிலில் சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. வித்யாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வம்பலுக்கலான்னு அந்த இடத்துல வந்து சகுந்தலா வராங்க. மகேஸ்வரி கையில் காலிலலாம் கட்டுப்பட்டுருக்க பார்த்தோம், பேரதிர்ச்சி ஆகிட்டாங்க, என்ன ஆச்சு அவரை முடிக்கலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனோமா, அப்போன்னு பார்த்து கத்த கூட முடியல, எல்லாம் வந்து ஊம குத்தா குத்திட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல பேரதிர்ச்சி ஆகி சவுந்தலா கிட்ட பேசுனாங்க, நீ எவ்வளோ பெரிய ஆள், வித்யாவை முடிக்க வந்து உன்னால் முடியலன்னு சொல்கிறிய, வெக்கமா இல்லைங்கிற மாதிரி ஆச்சாப்பச்சான்னு கத்துறாங்க நம்ம சவுந்தலா. மகேஸ்வரி வந்து கடுப்பாயிட்டாங்க, அப்படி வித்யாவை நெருங்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கிங்க, நீ வேணா ஏதாவது தப்பு பண்ணிட்டு உள்ளவா, அப்போ தான் வித்யாவோட பலம் என்ன பலவீதம் என்ன நல்லா தெரியும், ஏறி போட்டே மிதிக்கிற என்னால் சமாளிக்க முடியல, ஏய் என்னடி இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வித்யா மட்டும் வெளியில் வந்தான்னு வச்சுக்கேன், அவளை தான் உங்கள் கதையெல்லாம் எல்லாம் முடிச்சிருவா, பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கா வித்யான்னு சொல்லும்போது வித்யா வராங்க, ஒரு பக்கம் மாணிக்கமோ அப்படின்னு பேசும்போது மாணிக்கம் வந்து சவுந்தலாவை பார்த்தோம்னா அடிக்கலான்னு போகிறாங்க, டேய் நிப்பாட்டுறா, ஏற்கனவே உன்னால் அனுப்பிச்சு வச்சுருப்பேன், அப்படியா உன் பொண்ணுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போதுன்னு கொஞ்சம் நேரத்தில் கிடச்சோன்னே என்ன அமுச்சு வச்சிட வேண்டியதாங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேர் வச்சு ஆகிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம மாணிக்கம் இது மாதிரி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கேன், ஒன்றையே வந்து அமுச்சு வச்சிடும், அதுக்கு முன்னாடி நீ இருக்க மாட்டேடாங்கிற மாதிரி வம்பலுக்குறாங்க நம்ம சவுந்தலா. அப்பா தேவையில்லாமலாம் சத்தம் போடாதீங்க, உன்னை வாடன்ட்டு வந்து கடுப்பாயிட்டாங்க ஜெயிலரும், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, விசிட்டிங் அவரே முடிய போது அப்படி இருக்க சூழ்நிலை, இங்கே உட்காந்து சத்தம் போட்டுட்ருக்கீங்க, இங்கெல்லாம் சத்தம்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வித்யா ப்ரொமோஷன் குத்தரலாமா, உள்ளுக்குள்ளே இருக்கிறது எப்படி வசதியாக இருக்கான்னு சவுந்தலா வந்து வம்பளுக்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு வசதியாக தான் இருக்குது, ஆனால் உனக்கு நிரந்தரமாக நீ உள்ளே தங்க போறிய, நான் ரெண்டு நாள் தங்குறதுக்கே வசதியை பார்க்குறியம்மா, நீ பெர்மனெண்ட்டாக இங்கே தான் தங்க போகிற, பார்த்து கொஞ்சம் உஷாராக இருக்க, கூடிய சீக்கிரம் நான் வெளியவும், நீ இந்த காஸ்டியூமோட உள்ளேயும் வரதான் போகிறேங்கிற மாதிரி வித்யா வந்து சவால் விடுறாங்க. ஐயோ பாவம், உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் இந்த சவால் விடுறதுக்கு மட்டும் குறைச்சலே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தா அப்பாக்கும் பொண்ணுக்கும் மத்தியில் ஆயிரம் விஷயம் இருக்கும், இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது, பாச போராட்டத்தில் உருகுங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க. அப்பா அத்தைக்கு எப்படி இருக்குன்னொன்னே நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு வேறு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சுமா, என்ன பண்ணு ஏது பண்ணும் சுத்தமாக தெரில, ரொம்பவே பட்டமாக இருக்காங்க, சஞ்சய் சஞ்சய்னு புலம்பிகிட்டே இருக்காங்க, சஞ்சய் வந்துடுவாங்கப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, அதை நம்பி தாம்மா நானும் இருக்கோம், இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஹியரிங் வரப்போதுமா, இப்போ என்னமா செய்ய போகிறோன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல
நம்ம மாணிக்கமும் வித்யாவும் நம்பிக்கை தான்ப்பா வாழ்க்கை. உள்ளே எதுவும் பிரச்சனையாமா? சவுந்தரால் வேற மகேஸ்வரி வேற உள்ளதானே இருந்தா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்தீங்களா எப்படி கை காலெல்லாம் அடிபட்டுருது? அதெல்லாம் நீ அடித்ததாம்மா. சரி சந்தோஷமா, உள்ளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருமா, உன்னை நினச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்கிற மாதிரி சோகமாக பேசிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. இயரிங் வந்துடுச்சு. கோர்ட்டில் வந்து வித்யா வந்து நிற்கிறாங்க. அப்பான்னு பார்த்து இவங்க தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க, இவங்கள வந்து கண்டிக்கிறதுக்கு யாருமே கிடையாமல் போயிடுச்சு. சார் இப்போதைக்கு நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்கன்னு சொல்லி வித்யாவுக்கு ஆஃபீஸராக பேசுகிற வழக்கறிஞர் வந்து அந்த இடத்துல வித்யாவை மாட்டி விடணுங்கிற ஒரே மோட்டிவில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ரிப்போர்ட் வந்துச்சா? அந்த பொம்மையை டெஸ்ட் பண்ணி பார்த்தா சஞ்சய்னு தெரிஞ்சிச்சாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அது ரொம்ப வீக்கானதுனால இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே டைம் வேணும்னாங்க. என்னையா நீங்கள் அப்புறம் உடனே வந்து ரிப்போர்ட் இல்லாமல் இவளுக்கு எப்படி ஏதாவது செய்ய முடியும்? நம்ம தான் வீடியோ அதை பார்த்தோம், அவர் இது மாதிரி பண்ணாங்க, அங்கேருந்து ஒரு பொம்மையை எடுத்திருக்கோம், அந்த பொம்மைக்கு இதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சு. கோ இன்சிடெண்ட்டாக பார்த்தா முடிஞ்சிச்சு. வழி வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க. சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் மனசுலலாம் இவங்கெல்லாம் அபாண்டமாக பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் வர வரைக்கும் அதை நம்ம பொறுத்து இருக்கணும், இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் எது காரணமும் தெரியாமல் போயிடும். நீங்கள் சொல்கிறதும் வேல்யூபிளான பாயிண்ட் தான். இப்போ இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் ஒரு வாரம் ஒரு வாரம்னு அந்த கேஸ் போயிட்டே இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வச்சே நீங்கள் அடிப்படையில் தீர்ப்பு வந்து கொடுத்துருங்க. இது பேசிக்கலி வந்து நியாயமே இல்லாத செயலுங்கிற மாதிரி அந்த வழக்கறிஞர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ மாணிக்கத்தை விசாரிக்கணும், இந்த தீர்ப்பை வந்து இன்றைக்கே கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா மாணிக்கம் கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல உங்களுக்கும் சந்திரமோகன் ஃபேமிலிக்கும் முன்பகை இருந்துச்சா? இருந்துச்சியா? இப்போ நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம். அப்போனா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களால் சந்திரமோகன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரைட்டா? நான் வந்து கோபத்தை தான் தள்ளி விட்டேன், அவனுக்கு அது மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்போனா கோபமும் வன்மமும் உங்களுக்குள்ளே ஜாக்கிரதையாகவே நிறையாவே இருக்குது. நான் சொல்கிறத மட்டும் உண்மையாக போய்யா? இவன் வாணிங்கிற வேஷத்தில் அந்த வீட்டில் இருந்தது உண்மையா? உண்மை தான். இவங்க சஞ்சய் வந்து இது மாதிரி பண்ணது உண்மையா இல்லையா? அது தப்பு. சண்முகமாக மாறினது யார்? வித்யா தானே. நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் பொண்ணுக்கிட்ட வன்மத்தோடு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஏன், நான் சின்ன வயசில் வந்து கட்டுக்கட்டாக வந்து மாணிக்க வந்து சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று வேதவெளிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை மதிக்கவே இல்லை, ஏமாத்திட்டாங்கன்னே சொல்லிடலாம்யா. இவங்களை கைவிட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மனைவி பார்வதி வந்து வேதவெளினாலதான் போயிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இவங்க வந்து சுமத்துறாங்க அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும். அதனால தான் வேதவெளியை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வித்யா வந்து வாணிங்கிற கெட்டப்பில் வந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் போய் உண்மைக்குள்ளே பொய்யை வந்து நேக்கா கலந்து எங்களை மாட்டி விட பார்க்குறாங்க இந்த வழக்கறிஞர்கிற மாதிரி வித்யா வந்து மாசாக பேசுகிறாங்க. என்னம்மா அது, உங்களுக்குள்ளே வந்து இருக்கிறதெல்லாம் உண்மை உண்மைங்கிறீங்க, ஆனால் வந்து உண்மையை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா என்ன விஷயங்கிற மாதிரி அந்த வழக்கறி வந்து ஒவ்வொரு பாயிண்டாக கேட்டு சிக்க வைக்கிறாங்க. ஐயா இவங்க சொல்கிறது எல்லாமே போய், பத்து கேள்வியில் நாலு கேள்வி வந்து உண்மையாக இருக்குது, பாக்கி ஆறு கேள்வி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக வந்து கேட்குறாங்க. வாணியாக போனது எல்லாம் உண்மை தான், ஆனால் அந்த வீட்டுனால வித்யாவுக்கு எல்லாமே பாதுகாப்பாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி வித்யானால் யாருக்குமே ஒரு திங்கு கூட நடக்கலை. என்னையா சொல்கிறீங்க ஒரு திங்கு கூட நடக்கலைன்னா? இவங்க என்ன பண்ணாங்க சஞ்சயை? வீடியோ ஆதாரம் வேறு இருக்குது. என்னையா நீங்கள்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்களை பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதாங்கிற மாதிரி அந்த வழக்கறிஞர் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கு என்னம்மா ஆதாரம் இருக்குது? உன்னால் சஞ்சய் வந்து இருக்காங்களா இல்லையான்னு சொல்லணும். அது அட்லீஸ்ட் வந்து வரலன்னா கூட சஞ்சய் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை காட்டணும். எதுவுமே இல்லாமல் இந்த தீர்ப்பு வந்து தள்ளி தள்ளி என்னால் எப்படி போட முடியும்? நான் ஆதாரத்தை கொடுக்குறேங்கிற மாதிரி மாணிக்க வந்து சத்தமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல.